சமூகம் டிவியின் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். இந்திய ராணுவ தரப்பில் அண்மைய தினங்களாக இடம்பெற்றிருக்கின்ற ராணுவ கட்டமைப்பு முன்னேற்றங்கள் மற்றும் மேம்பாடுகள் தொடர்பான தொகுப்பு பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். இந்திய ராணுவம் அவசர கால கொள்வனவு அதிகாரத்தை பயன்படுத்தி இஸ்ரேலின் ஏரோஸ்பேஸ் நிறுவனங்களுடன் குத்தகை ஒப்பந்தங்களை கைச்சாத்திட்டிருக்கின்றது. இந்த ஒப்பந்தங்கள் மார்க் 2 ஆளில்லா விமானங்களுக்கான 3 வருட குத்தகை ஒப்பந்தங்களாகும். இஸ்ரேல் நிறுவனத்தின் கூற்றுப்படி இந்த 4 நடுத்தர எல்லை அதிக தாக்குப்பிடிக்கும் திறன் கொண்ட ஆளற்ற விமானங்கள் 2021 ஆகஸ்ட் மற்றும் டிசம்பரில் கையளிக்கப்பட இருக்கின்றது. அதிகாரிகளினுடைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ள அறிக்கையின்படி 6 அடுத்த தலைமுறை அணு நீர்மூழ்கி கப்பல்கள் தயாரிப்பிற்கான 45,000 கோடி ரூபாய் பெறுமதியான 75i திட்டம் அடுத்த ஏப்ரலில் நடைபெற உள்ள பாதுகாப்பு கையகப்படுத்தல் குழு சந்திப்பில் உத்தியோகபூர்வமாக அங்கீகரிக்கப்பட இருக்கின்றது. அங்கீகாரம் வழங்கப்பட்டதை தொடர்ந்து இந்திய கடற்படை உத்தியோகபூர்வ தகவல் கேட்கும் கடிதங்களை இந்த திட்டத்திற்கான இந்திய கூட்டு நிறுவனங்களுக்கு வழங்கும். இதற்கான பதில் தெரிவிக்கப்படும் போது இந்த நிறுவனங்கள் உதிரி பாகங்கள் தயாரிப்பில் ஈடுபடும் வெளிநாட்டு நிறுவனங்கள் 5 எதனுடன் இணைய போகிறது என்பது குறித்தும் குறிப்பிடப்படும். இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனமான DRDOவினால் தயாரிக்கப்பட்ட லைட் வெயிட் டொர்பிடோ இந்திய கடற்படையில் IL-38 கடற்கரை ரோந்து விமான தொகுதியின் பரசூட்டுடன் அதன் முதல் பயண பரிசோதனையை வெற்றிகரமாக நிறைவேற்றியிருக்கின்றது. இதன் நோக்கம் வேண்டப்பட்ட இலக்கை துரிதமாக கைப்பற்றிக் கொள்வதற்கானதாக இருக்கின்றது. 220 கிலோகிராம் எடையுள்ள இந்த மேம்படுத்தப்பட்ட மென் டொர்பிடோக்கள் 19 கிலோமீட்டர் செயல்திறன் எல்லை கொண்டவை. இவை மின் சுழலியால் வலு வழங்கப்படுவதோடு 61 கிலோமீட்டர் பேரவர் வேகத்தில் இயங்கக்கூடியதாகவும் காணப்படுகின்றது. மேலும் இது கடலில் 550 மீட்டர் வரையான அடித்தளத்திலும் 6 நிமிடங்கள் வரையில் தாக்குப்பிடிக்கக்கூடியது. இந்திய ராணுவம் 41,000 மென் மிஷின் துப்பாக்கிகளை கொள்வனவு செய்வது குறித்து ஆய்வு முயற்சிகளை பிப்ரவரி 22 ஆரம்பித்திருந்தது. ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் நிறுவனம் அதன் தயாரிப்பு காட்சிப்படுத்துவதற்கு அதிக லாபம் எடுத்துக் கொண்டமையால் இந்த ஆய்வுகள் தாமதப்படுத்தப்பட்டிருந்தன. ரிலையன்ஸ் நிறுவனம் கால அவகாசம் கேட்பது இதுவே முதல் முறையும் அல்ல. தற்போது ரிலையன்ஸ் தென்கொரிய நிறுவனத்துடன் LMG ஏலங்களில் ஒன்றிணைய காத்திருக்கின்றது. ரிலையன்ஸ் அதன் கிளை நிறுவனங்களான ரிலையன்ஸ் ஆர்மமெண்ட்ஸ் லிமிடெட் மற்றும் ரிலையன்ஸ் அம்யூனிஷன் லிமிடெட் போன்றவற்றையும் நிறுவியுள்ளதுடன் இதன் மூலமாக பாதுகாப்பு கருவிகள் மற்றும் இலத்திரனியல் தேவைகளை நிறைவு செய்ய உள்ளது. பாரத் போர்ஜ் நிறுவனம் பல்கேரியாவின் ஆர்சனல் நிறுவனம் மற்றும் அதானி குழுவின் PLR தொகுதியுடன் இணைந்து இஸ்ரேலிய நெகட்டிவ் NG-7 தயாரிப்பில் ஈடுபட காத்திருக்கின்றது. தேர்வு செய்யப்படுவதை தொடர்ந்து இந்திய நிறுவனத்திற்கு தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றும் கருவி பரிமாற்றங்களை மேற்கொள்வதற்கும் 18 மாதங்கள் வழங்கப்படும். அத்தோடு இந்தியாவில் இதன் உற்பத்தி செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்படுவதாகவும் ஆரம்ப உற்பத்திகள் 18 மாத காலத்திற்கும் நடைபெறுவதாகவும் இருக்கும். முதல் தயாரிப்பில் 10 தொடர் லைட் மெஷின் துப்பாக்கிகள் தயாரிக்கப்பட்டு இவை இந்திய ராணுவத்தினால் பரிசோதிக்கப்படும். இந்திய ராணுவம் கடற்படை மற்றும் வான்படை அதிகாரிகள் சிலர் விரைவில் அமெரிக்காவிற்கு செல்ல உள்ளனர். இதன் நோக்கம் அமெரிக்காவில் நீர்மூழ்கி கப்பல் மற்றும் கடல் மேற்பரப்பு தாக்குதல் பயிற்சிகளை MH-60 Seahawk கொண்டு மேற்கொள்வதற்காக ஆகும். இந்த வகை ஹெலிகாப்டர்களில் முதல் தொகுதியில் 3 ஹெலிகாப்டர்களை கடற்படை 2021 ஜூன் மற்றும் செப்டம்பருக்கிடையே பெற்றுக்கொள்ள இருப்பதுடன் ஏனைய 21 2025 பெற்றுக்கொள்ள காத்திருக்கின்றது. இதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள $2.6 பில்லியன் பயிற்சி உதிரிகள், வான் தர ஏவுகணைகள் மற்றும் ஆதரவு கருவிகளுக்கான செலவினை உள்ளடக்கி காணப்படுகின்றது. பிரெஞ்சு கடற்படை குவாட்டின் கடற்பயிற்சிகளில் இணைய இருப்பதாக அறிவித்திருக்கின்றது. இந்த பயிற்சிகள் இந்து சமுத்திரத்தில் April 4 முதல் 7 வரையில் நடைபெற உள்ளது. இதில் விமானம் தாங்கி கப்பல்கள், நீர்மூழ்கி அளிக்கும் கப்பல்கள், போர் விமானங்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் என்பன ஈடுபடுத்தப்பட உள்ளன. மேலும் எதிர்வரும் 25 முதல் 27 வரை நடைபெற உள்ள வருணா கடல் பயிற்சிகளில் இந்தியா பிரான்ஸ் நாடுகளுடன் இணைய உள்ளது ஐக்கிய அரபு ராச்சியம். இந்த பயிற்சிகள் பாரசீக வளைகுடாவில் இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நன்றி நேயர்களே, நாளைய தினமும் மற்றொரு சமூகம் டிவியினுடைய இந்திய ராணுவ செய்தி தொகுப்புகளுடன் சந்திக்கலாம். நான் என்றும் உங்கள் அன்பின் ஆரூரன் சங்கர். நன்றி. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.